ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவாணி மீடியா. இந்த வீடியோவில் கண்ணாங்கத்து மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கண்ணாங்கத்து மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சாம்பார் பொடின்னு சொல்கிற அந்த மிளகாவும் மல்லியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பொடியை வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எந்த அளவுக்கு அந்த உப்பு காரம் நல்லா கலந்து விடுறீங்களோ அந்தளவுக்கு மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க அந்த மீனை எடுத்து அந்த பொடியில் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா, தண்ணியில் வந்து நம்ம கலக்கலை, ஏன்னா ஒரு பக்கம் காரம் இருக்கும், ஒரு பக்கம் காரம் இருக்காது, தண்ணியில் வந்து இறங்கிடும். அதனால் நான் கழுவுன மீனில் வந்து அதுவே போதும், அந்த ஈரமே போதும். அந்த காரமும் உப்பும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மீனையும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த காணாங்கத்த மீனை வந்து எல்லாத்துக்கும் நம்ம காரம் உப்பு சேர்த்தாச்சு. 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா வந்து சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் 4 or 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய எண்ணெயும் வேணாம், ஏன்னா வந்து மீன் வந்து சேர்க்கும் போது அந்த ஹீட்டில் வந்து வெடிக்கும் மீன். அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மீன் எல்லாத்தையும் தவாவில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மீன் வந்து ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டால் தான் அந்த விண்டு போகாத வரும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து ஹீட் படுற மாதிரி எல்லாத்தையும் வந்து திருப்பி போடுங்க. நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வருது. இப்போ கல் கூட வந்து கொஞ்சம் நவுத்தி திருப்பி போடுங்க. இந்த கண்ணாங்கத்து மீனை வந்து இந்த காரம் உப்பு சேர்த்து இந்த மசாலா வந்து இதில் செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட் வருது. இதே மாதிரி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டில். இப்போ இது வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.